ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சினிமா ரசிகன். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பார்க்கலாம். தளபதி 68 வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி நடிக்கிற படம். ஏஜேஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தளபதி 68 படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு வெங்கட் பிரபுவை டேக் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு வெங்கட் பிரபு விரைவில்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி லியோ படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தளபதி 68 படத்திலிருந்து அப்டேட்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஜவான், அட்லி டைரக்ஷனில் ஷாருக் கான் நடிக்கிற படம். ஜவான் ரிலீஸ் ஆன 8 டேஸில் 696.67 crore கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஜவான் 1000 crore ரீச் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டன்கி, இந்த படத்தில் நம்ம ஷாருக் கான் தான் லீடர் நடிச்சிருக்காரு. டன்கி படத்தை வர December 22 கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்க்கு தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டன்கி படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த டன்கி படத்தோட டீசரை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஷாருக் கானுக்கு 10000 crore மேலே, ஜவான் 700 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது வரைக்கும். டங்கி படமும் இதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து லியோ, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி விஜய், த்ரிஷா, கௌதம் மேனன், மன்சூர் அலிகான், சஞ்சய் தட், அர்ஜுன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் லியோ. லியோ படத்தை October 19 தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் ஐமேக்ஸ் ஃபார்மேட்லேயும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஸாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது தியேட்ரிக்கலில். அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் கேமியோவாக நடிக்கிற படம் லால் சலாம். இந்த படத்தில் விஷ்ணு விஷாலும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. லால் சலாம் படத்தை வர December 6 தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடுத்து மின்மினி, இது ஒரு வித்தியாசமான படம் போல. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த மின்மினி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட்டிங்கை 2015 எடுத்தாங்க. செகண்ட் ஆஃப் ஷூட்டிங்கை இந்த 2022 and 2023 எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக மின்மினி படம் ஒரு வித்தியாசமான படமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரும் போல. இந்த படத்தோட போஸ்டரும் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்து RDX, இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. பார்த்த எல்லாருமே நல்ல ஆக்ஷன் படம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த RDX படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 80 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்து போலாசங்கர், நம்ம அஜித்தோட வேதாளம் படத்தோட தெலுங்கு ரீமேக். இந்த போலாசங்கர் படத்தை இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃபிளிக்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஆண்டனி, ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் விஷால், எஸ்ஜே சூர்யா, சுனில், செல்வராகவன், ரீத்து வர்மா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நல்ல ஒரு ஜாலியான டைம் பாஸ் படம். குறிப்பாக எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கில் மிரட்டியிருக்காருன்னு நிறைய பேர்லாம் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேயில் தமிழ்நாடில் மட்டுமே 7.5 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கான். ஆஃப்டர் பூஜை மற்றும் இரும்பு திரைக்கு அப்புறம் இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கு தான் நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு தமிழ்நாடில். இந்த மார்க் ஆண்டனி படம் இந்த 2023 தமிழ்நாடில் ரிலீஸ் ஆன படங்களில் 7th place பிரிச்சிருக்கு. 1st place ஜெயிலர், 22.30 crore. 2nd place துணிவு, 21.60 crore. 3rd place வாரிசு, 20.75 crore. 4th place பொன்னியின் செல்வன் 2, 16.50 crore. 5th place மாமன்னன், 8.80 crore. 6th place ஜவான், 7.95 crore. 7th place மார்க் ஆண்டனி, 7.5 crore மேலே. 8th place மாவீரன், 7.20 crore. 9th place பத்து தலை, 6.35 crore. 10th place வாத்தி, 4.80 crore கிட்ட கலெக்ஷன்கள் பண்ணியிருக்கு. இந்த 10th place அடுத்து எந்த படம் இந்த 10th place உள்ள இடத்த பிடிக்க போகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறது லியோ படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு. லியோ படத்தோட அடுத்த அப்டேட் லியோ படத்தோட செகண்ட் சிங்கிள் தான். எஸ்டர்டேவே அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டியது, பட் வரலை. மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே லியோ படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஏன்னா வர September 18 மண்டே விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு தான் லியோ படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சாங்கை பாடியிருக்கிறது நம்ம அனிருத் மாதிரி தான் சொல்கிறாங்க. லியோ படத்தில் 2 songs தான், ஆனால் லியோ படத்தில் மொத்தமாக 10 BGM மேலே இருக்குன்னு அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்க போகுது லியோ படத்தோட ஆல்பம். அடுத்து ரவிக்குமார் டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், கருணாகரன் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் அயலான். இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் தீபாவளி கிட்ட கிட்ட நெருங்க போகுது. ஆனால் இந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஜப்பான் படத்திலிருந்தும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜிகர் தண்டா XXX படத்திலிருந்தும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆனால் இந்த ஐலாண்ட் படத்திலிருந்து மட்டும் எந்த ஒரு அப்டேட்டும் காணும். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இந்த படம் போஸ்ட்போன் ஆக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு. மோஸ்ட்லி ஐலாண்ட் போஸ்ட்போன் ஆக தான் நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் பொங்கலில் வேணால் ஐலாண்ட் படத்தை ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அகமத் டைரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி, நயன்தாரா, நரேன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் இறைவன். இறைவன் படத்தோட செகண்ட் சிங்கிள். இதுபோல் இந்த சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இறைவன் படத்தை செப்டம்பர் 28ஆம் தேதி தியேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறது. ஏன்பா அந்த விடாமுயற்சி படத்தோட அப்டேட் எப்போ தான்ப்பா வரும், எந்த ஒரு அப்டேட்டும் காணுமேன்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் நான் சொல்கிறேன். இந்த விடாமுயற்சி படத்தில் த்ரிஷா தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக நடிக்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி படத்தில் ரெண்டு வில்லன்களை சூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான வில்லன்கள் தான், ஒன்று அர்ஜுன் தாஸ், இன்னொன்று சஞ்சய் தட். இவங்க ரெண்டு பேரும் இந்த விடாமுயற்சியில் படத்தெல்லாம் வில்லன்களாக நடிக்க போறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த விடாமுயற்சி படத்தோட நிறைய பர்சன்டேஜ் ஷூட்டிங்கை வெளிநாடுல தான் எடுக்க போறாங்களாம். குறிப்பா இந்த விடாமுயற்சி படத்தோட ஸ்டார்டிங் ஷூட்டிங்கை அபுதாபியில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். கூடிய சீக்கிரத்தில் விடாமுயற்சி படத்துல இருந்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். அக்டோபர் மாதம் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலரா சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சினிமா அப்டேட்ஸ் எதனா வேணும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வீடியோல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ சேனல், இந்த சினிமா அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.